श्रीगुरुभ्यो नमः। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी। विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। अनिवरकुम वणक्कम, नमस्कार। இந்த வீடியோவில் வந்து வினைச்சொற்களை பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து நம்ம பெயர்ச்சொற்கள் அதை பற்றியும் எத்தனை விதமான பால் வந்து இருக்குது, அதாவது ஆண்பால், பெண்பால், நப்பும்சக பால் இருக்குது, பொதுப்பால் எத்தனை விதமான பால் இருக்குது, அடுத்து எண்ணிக்கையில் சொல்லும்போது மூன்று விதமான எண்ணிக்கைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஒரு பெயர்ச்சொல் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை புல்லிங்கமாக இருந்தால் ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் இதில் எப்படி சொல்லணும், ஸ்திரீலிங்கமாக இருந்தால் ஏகவச்சனம், திவ்யவச்சனம், பகுவச்சனம் எப்படி சொல்லணும், நபும்சகலிங்கமாக இருந்தாலும் இந்த மூன்று விதமான வச்சனங்கள்லையும் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வினைச்சொல்லை பற்றி பார்க்க போகிறோம். வினைச்சொலுக்கு வந்து பார்க்கும்போது தமிழ் மொழியிலையுமே வினைச்சொற்களை பற்றி பார்க்கும்போது தன்னிலையை பற்றி சொல்லணும், முன்னிலையை பற்றி சொல்லணும், படர்கை அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. நான் இப்போ ஒரு காரியத்தை செய்கிறேன் அப்படின்னா நான் ஒரு காரியத்தை செய்கின்றேன் அப்படின்னு சொல்லுவோம். நீ செய்கின்றாய், அவன் செய்தான், அவள் செய்தாள், அவர்கள் செய்தார்கள், நாங்கள் செய்கின்றோம், நீங்கள் செய்கின்றீர்கள், இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இதே மாதிரி சமஸ்கிருதத்துலேயும் உண்டு. சமஸ்கிருதத்தில் ஆனால் நம்ம புக்கில் இருக்கிறபடி ஆரம்பித்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து தேர்ட் பர்சனை படிக்கிறோம், படர்க்கை. அதுக்கு வந்து சமஸ்கிருதத்தில் என்ன பேர், பிரதம புருஷக, பிரதம புருஷக. எப்போ வினைச்சொல் அப்படின்னு படிக்கிறோமோ அதில் வந்து நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், இந்த மூன்று விதமான காலங்களும் வரும். நம்ம பாடத்தினுடைய போக்கிலே தான் போக போகிறோம். நம்ம ஆரம்பிக்கிறது வந்து நிகழ்கால படர்க்கை, இதை வந்து படிக்க போகிறோம். அதாவது நிகழ்காலங்கிறத சமஸ்கிருதத்தில் எப்படி சொல்லணும் அப்படின்னா வர்த்தமான கால, படர்க்கை வந்து பிரதம புருஷக. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வர்த்தமான கால, பிரதம புருஷக. இது வினைச்சொற்களுக்கும் வந்து ஒருமை, இருமை, பன்மை, இந்த மூணு உண்டு. ஏக்கவச்சனம், தீவச்சனம், பகுவச்சனம் இது வந்து உண்டு. உதாரணத்துக்கு படித்தல் அப்படிங்கிறதுக்கான வினைச்சொல் வந்து பட்டை. இதை வந்து எப்படி ஏகவச்சனத்தில், த்விவச்சனத்தில், பகுவச்சனத்தில் வரும்னு பார்க்கலாம். பட்ட தீ ஏகவச்சனம், பட்டத்தக பகு த்விவச்சனம், பட்டந்தி பகுவச்சனம். படிக்கிறான் அப்படின்னா பட்டத்தி, ரெண்டு பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா வந்து பட்டத்தக, ரெண்டுக்கு மேற்பட்டவங்க பலர் வந்து படிக்கின்றனர் அப்படின்னா பட்டந்தி அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி லிக்கத்தி அப்படி வந்து எடுத்துட்டோம்னாக்க லிக் எழுதுறதுக்கான வார்த்தை வந்து அந்த வினைச்சொல் வந்து லிக். அதுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா லிக்கத்தி, லிக்கத்தக, லிக்கந்தி. இந்த படர்க்கை வினைச்சொற்கள் வந்து மிக அதிக அளவில் பயன்படும். இப்போ ஒரு பெயர்ச்சொல் வந்து எடுத்தோம். பெயர்ச்சொல்னா வந்து பெயர்ச்சொல்ல வந்து நான், நீ அப்படிங்கிறத தவிர அவன், அவள், அது அல்லது வேற ஏதாவது பெயர் போட்டு ராமக, கிருஷ்ணக இந்த மாதிரிலாம் சொன்னோம் அப்படின்னா அங்கே வந்து பட்டத்தி, லிக்கத்தி இந்த படர்க்கை வினைச்சொல்லை தான் பயன்படுத்தணும். ராமக பட்டத்தி, சீதா லிக்கத்தி இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து சொல்லணும். அடுத்தது வந்து இதிலே வந்து சுட்டு பெயர்ச்சொல். சுட்டு பெயர்ச்சொல்னா என்ன அப்படின்னாக்கா அவன், அவள், அது, இந்த, அந்த, இது, அது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே. சுட்டி காட்டி பயன்படுவதற்கான சொற்கள் வந்து சுட்டு பெயர்ச்சொற்கள்னு சொல்கிறோம். பெயர்ச்சொற்கள் அப்படிங்கிறனால இது வந்து அவன், அவள், அது அந்த அர்த்தத்தில் வரும். இதுக்கு சமஸ்கிருதத்தில் சர்வநாம சப்தாக அப்படின்னு பேர். சர்வநாம சப்தாக, சர்வநாம சப்தாக சுட்டு பெயர்ச்சொற்கள், அது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது சுட்டு பெயர்ச்சொற்கள், அதற்கு பேர் வந்து சர்வநாம சப்தாக அப்படின்னு பேர். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து தகாராந்த தத் சப்த. தத் அப்படிங்கிறது சப்தம் வந்து எந்த மாதிரி மாறப்போகுது. தத் அப்படிங்கிறது வந்து, தத் அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தத்தில் சொல்லுவோம் அப்படின்னா தத் சப்த, இந்த சப்தக்கு முன்னாடி வர்ற வார்த்தைகள் எல்லாமே வந்து இலக்கண ரீதியில் சொல்லப்படுறது. தகரம் அது சம்பந்த ஆவலை ஆரம்பிக்கிற வார்த்தைங்கனால தத் சப்த அப்படிங்கிறோம். நம்ம எப்படி தமிழில் அகரம், மகரம் அப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி. இப்போ இதில் பட் ஆக்சுவல் வார்த்தையை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எதை பற்றி படிக்க போகிறோம்னா எட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளில் வந்து பாயிண்ட் பண்ணி சொல்லக்கூடியது. அவன், அவள், அது, அவர்கள் ரெண்டு பேர், அவர்கள் பெண்கள் ரெண்டு பேர், அவை இரண்டு, அடுத்து அவர்கள் பலர், பலருங்கிற அர்த்தத்தில், அதே மாதிரி அவர்கள் பெண்பாலில், அவர்கள் நப்பும்சகல் பாலில் சொல்லுவோம். எந்த ஒரு இது பெயர்ச்சொல் வந்து படித்தாலும் நம்ம மூன்று வச்சனங்களிலும்
மூன்று லிங்கங்களிலும் அதுக்கான காம்பினேஷன்ஸை வந்து நம்ம வந்து படிச்சுப்போம். இப்போ இதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அவன் அவள் அதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அவன் சக, அவர்கள் இருவர் தௌ, அவர்கள் பலர் தே, அதான் அவர்கள்னா மோர் தென் டூ, ரெண்டு பேருக்கு மேலே இருக்கிறது தே. இதே ஸ்திரீலிங்க பெண்பாலில் எடுத்துக்கிட்டோம்னா சா தே தாக, சா அவள், தே அவர்கள் இருவர், தாக அவர்கள் பலர், பலர் வந்து பிராக்கெட்ல இருக்க நினச்சிக்கோங்க அவர்கள். நபும்சகலிங்க இதில் எடுத்துக்கிட்டோம்னா தத் அது, தே அவை இரண்டு, தானி அவை. இதை எப்படி படிக்கும்போது மனப்பாடத்துக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறேன்னா, சகத்தௌத்தே சாத்தே தாக தத்தே தானி அப்படின்னா, பரீட்சைக்கு நம்ம படிக்கும்போது மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு முறை சொல்கிறேன், சகத்தௌத்தே சாத்தே தாக தத்தே தானி, சகத்தௌத்தே சாத்தே தாக தத்தே தானி. இது வந்து தத் சப்த அவன்கள். அடுத்தது இவன் இவளுக்குள்ள ஒரு வந்து பார்க்கலாம். அடுத்த சர்வநாம சப்தகம் வந்து இவன் இவள் இது, இவர்கள் அப்படிங்கிற இவர்கள் இவைகள் அப்படிங்கிற பொருளில் வரக்கூடிய சப்தம். இதில் வந்து ரெண்டு விதமான வார்த்தைகள் இதுக்கு பிரயோகம் பண்ணப்படுது. ஒன்று வந்து இதம் சப்த, இன்னொன்று வந்து ஏதத் சப்த. இதில் இதம் அப்படிங்கிறது வந்து, இதம் அப்படிங்கிறது மகாராந்த, ஏன்னா மகாரம் தானே எண்டில் வர்றது, எண்டாக வர்றது இதமில் கடைசி எழுத்து மகரம். ஏதத் அப்படிங்கிறதுல வந்து தக்காராந்த சப்த அது. ஸோ இந்த ரெண்டு விதமான சொற்களை பயன்படுத்தி இவன் இவள் அப்படிங்கிற இது அந்த சர்வநாம சப்தாவை சொல்லலாம், அதாவது சுட்டு பெயர்கள் வந்து சொல்லலாம். இதில் வந்து இவன் இவள் இதுக்கு என்னன்னு பார்ப்போம். அயம் இமௌ இமே, அயம் இமௌ இமே, இயம் இமே இமாக, இதம் இமே இமானி, அயம் இமௌ இமே, இயம் இமே இமாக, இதம் இமே இமானி. இது எல்லாமே இவன் இவர்கள் இருவர் இவர்கள், அதே மாதிரி இவள் இவர்கள் இருவர் இவர்கள், ஏமாதிரி இவை இவை இரண்டு இவை அப்படிங்கிற அர்த்தத்தில் வரக்கூடியது தான். இதுலேயே அடுத்தது வந்து தகாராந்த சப்தத்தில் வரக்கூடிய ஏதத், ஏதத் அப்படின்றோம். இது எழுத்தில் வரும்போது, ஐ மீன் சொற்களில் பிரயோகத்தில் வரும்போது எப்படி வரும், ஏஷக ஏதௌ ஏதே, ஏஷக ஏதௌ ஏதே, ஏஷா ஏதே ஏதாக, ஏஷா ஏதே ஏதாக, ஏதத் ஏதே ஏதானி, ஏதத் ஏதே ஏதானி. இந்த ஏதத் ஏதது சப்தமும் இதம் சப்தமும் ஒரே பொருளை தான் குறிக்கும். இவன் இவள் இது இவைகள் இவை இரண்டு இதை சொல்கிறதுக்காக தான் இதை வந்து பயன்படுத்துகிறோம். இது அந்த டேபிள் காலம் நாம் நல்லா பார்த்தோம் அப்படின்னா, எப்படி தத்து சப்த அவன் அவள் அதை குறிக்கிறதுக்கும், இங்கே வந்து இவன் இவள் இதில் இந்த ஏத்தத்துக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் அந்த உச்சரிப்பு ஒலி அமைப்பை பொறுத்து அது ஒரே மாதிரி இருக்கிற கொஞ்சம் ஒரு சில ஒற்றுமை உணர்வு வந்து இருக்கும். என்னென்னா இப்போ சகத்தௌத்தே சாத்தே தாக தத்தே தானி, இது வந்து தத்து சப்தக்கு. ஏத்தத் சப்தம் எடுத்துனாக்கா ஏஷக ஏதௌ ஏதே, ஏஷா ஏதே ஏதாக, ஏதத் ஏதே ஏதானி. எல்லா வார்த்தையுமே இதில் ஏ தான் முதல்ல வந்திருக்கு, அங்கே சக வந்து இங்கே ஷகன் வந்திருக்கு, அங்கே தௌ இங்கேயும் தௌ, தத் சப்தில் தே முடிஞ்சிருக்கு ஆண்பால் பன்மையில் இங்கேயும் தே இருக்குது. இங்கே அதே மாதிரி சா வந்து இங்கே ஷாவாக மாதிரி இருக்குது, ஏ இங்கே தே அங்கே தே இங்கே ஏத்தே, அங்கே தாக இங்கே ஏத்தாக, அங்கே தத் இங்கே ஏதத், அங்கே தே இங்கே ஏத்தே, அங்கே தானி இங்கே ஏத்தானி. அதாவது இவன் அவன் அவள் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு முன்னாடி ஏ சேர்க்கணும், ஏ சேர்த்துட்டு சாவை ஷான்னு மாற்றினோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே தான் அப்படின்னு நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடுவோம். சகத்தௌத்தே சாத்தே தாக தத்தே தானி, ஏஷக ஏத்தௌ ஏத்தே, ஏஷா ஏத்தே ஏதாக, ஏதத் ஏத்தே ஏதானி. அடுத்தது மகாராந்தக மகரத்தில் முடியக்கூடிய கிம் சப்த. கிம் அப்படிங்கிற வார்த்தை வந்து யார் அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம கேட்கும்போது
யாருன்னு ஒரு ஆணை பார்த்து கேட்கறது, பெண்ணை பார்த்து கேட்கறது, இருவராக இருக்கிறவங்கள பார்த்து கேட்கறது, நபும்சகலிங்கத்தில் ஒரு பொருளுக்கு எப்படி சொல்கிறது, பன்மை ப்ளூரல் பகுவச்சனத்தில் பார்க்கும்போது எப்படி சொல்கிறேன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் கிம்முங்கிற சப்தம் வந்து எப்படி மாறும் அப்படின்னா, கஹ கௌ கே கா கே காக கிம் கே காணி கஹ கௌ கே கா கே காக கிம் கே காணி கஹ கௌ கே கா கே காக கிம் கே காணி. இதுவும் அந்த ஒளி அமைப்பு பார்த்தோம்னாக்க சகத்தௌ தே சாத்தே தாக தத்தே தானி அதே மாதிரி இருக்கும். கஹ கௌ கே கா கே காக கிம் கே காணி. இப்போ பார்த்த இந்த சர்வநாம சப்தமும் முன்ன பார்த்த சீதாராம இந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் பார்க்கலாம். சஹ ராமக அவன் ராமன், சஹ ராமக அவன் ராமன், சஹ விருக்ஷக அது மரம், சா சீதா அவள் சீதை, சா லதா அது கொடி. லதாங்கிற வார்த்தைக்கு கொடிங்கிறது அர்த்தம். தத் வாகனம் அது வாகனம் அது ஊர்தி. தத் மித்ரம் இந்த இடத்துல இது வந்து நண்பன் அப்படின்னாலும் நம்ம சொல்லும்போது அதை வந்து அவன் நண்பன் அப்படின்னு தான் சொல்கிறோம். தத் கலத்திரம் அவள் மனைவி. அந்த கலத்திரம்ங்கிற வார்த்தை வந்து நபும்சகலிங்கமான வார்த்தை, அதனால தத்து போட்டு சொல்கிறோம். ஆனால் அது உணர்த்தக்கூடிய பொருள் வந்து மனைவியை தான் குறிக்கிறது. இன்னும் கரெக்டாக சொல்கிறதுனா இது வாழ்க்கை துணை நிலம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வாழ்க்கை துணை நிலம்ங்கிறது ரொம்ப சுத்தமான தமிழில் இருக்குது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, அடுத்தடுத்த வீடியோக்கள் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தன்யவாதக, புனமிலாமக.